என் மகளின் சாவுக்கு ஏழு பேர் காரணம். ஸ்ரீமதி தந்தை கண்ணீர் பேட்டி. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் உயிரிழந்த மாணவியின் இறுதிச் சடங்கு மாணவியின் சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூரில் நடைபெற்றது. மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்த பின்னர் அவரது தந்தை ராமலிங்கம் கூறியது, என் மகளின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். என் மகளுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும். எனது மகளின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு மரண தண்டனை வாங்கித்தந்தாக வேண்டும். எனது மகள் தற்கொலை செய்யவில்லை, கொலைதான் செய்யப்பட்டுள்ளார். அந்த பள்ளி நிர்வாகம்தான் இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு. எனது மகளின் கொலையில் ஏழு பேர் இருக்கின்றனர் என்று எனது கணிப்பு. அந்த பள்ளியின் விடுதி கண்காணிப்பாளர், ஆசிரியர்கள் இரண்டு மூன்று பேர், பள்ளி உரிமையாளர்கள் இருவர், அவர்களது மகன்கள் இருவர், இவர்கள்தான் காரணம், வேறு யாரும் கிடையாது என்று அவர் கண்ணீர் மல்க கூறினார்.